স্যার ওরকম সব নাম্বার আছে। ஐயா அனைவரும் சார்பாக நான் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, நிறைய பேருக்கு தூங்குறதுக்கு டைம் நிறைய கிடைச்சாலும் இப்போ இருக்கிற சீசன்ல தூங்குறதுக்கு நிறைய டைம், வெளியும் போக முடியாது, தூக்கவும் முடியாது, தூங்கி எழுந்திருக்கலாம், இருந்தாலும் தூக்கம் வரல, தூக்கம் வரவங்க அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டாரு இருக்கு. அது சம்பந்தமா கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால தூக்கத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தூக்கத்தை பத்தி ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கல், அந்த டேட் எதுவும் நினைவு இருக்கா? அந்த தூக்கத்தை பத்தி நம்ம ஒரு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறோம். முடிஞ்சதுன்னு சொன்னா நம்ம அந்த ஒரு எத்தனை சின்ன புக்லெட் போடுற மாதிரி அதையும் கூட ஒரு புக்லெட்டா போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அந்த ஆர்டிக்கிளை நிறைய பேருக்கு அனுப்ப வேண்டியது வருது. அதுல மெயினா என்ன சொல்ல வேண்டிய கருத்துன்னு சொல்லி சொன்னா, நம்ம தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணனா அது தூக்கத்துக்கு இடைஞ்சல். ஏன்னா தூக்கங்கிறதே எப்பவுமே அதுவாக தான் வரணும். நாம் ஆனால் எல்லாருமே வந்து நம்ம தூங்கலையேங்கிற ஒரு எண்ணம் நிறையாவிற்கு இருந்ததுனால என்ன பண்ணிடுறாங்க, தூங்கணும் தூங்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணிடுது. நம்ம கருத்து இது வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து 2017 ஜூன் மாத இதழில் அந்த தூக்கத்தை பற்றி ஒரு கட்டுரை போட்டிருக்கிறோம். விருப்பப்படுறவங்க நம்ம நம்ம நெட்டில் போனீங்கன்னு சொன்னால் அதை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். பண்ணோன்னா அந்த இதையும் அதில் என்ன சொல்லியிருக்கோங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பொதுவாக வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், தூக்கத்துக்கும் முயற்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்ம வந்து தூக்கத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிடுறோம்னு சொன்னால் இதை அப்ளை பண்ணி நான் தூங்குறேன்னுட்டு சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே தூக்கம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இயற்கையாக தான் நடக்குது. அப்போ இந்த இயற்கையாக நடக்கிற தூக்கத்துக்கு நாம் எப்படி ஒத்துழைக்கணுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக நிறைய தாட் வரும், நம்ம படுத்ததுக்கு பிறகு நிறைய தாட் வருது. அப்போ இந்த தாட் வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா? ஏன்னா நிறைய தாட் நம்ம தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்ததுன்னு சொன்னால் அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண தானே செய்யும்ங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா நமக்கு தோணும். ஆனால் உண்மையில் எந்த தாட்டுமே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால நம்ம தாட்டை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நிறைய தாட்டு வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதுக்கு பயப்படணும்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றாமல் இருக்கணும், அவ்வளோதான். சப்போஸ் வந்து இப்போ நம்ம படுத்துருக்குறோம், நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையை பற்றியே ஒரு தாட் வருது. உடனே நமக்கு என்னன்னு சொன்னால், ஆமாம் அந்த முக்கியமான வேலையாக இருக்க, நாம் அதை கொஞ்சம் எப்படி பண்ணணும் என்னங்கிறது நாம் கொஞ்சம் யோசிச்சா தான் நல்லதுன்னு நினச்சி நீங்களாக அதை பற்றி திங்க் பண்ணான்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகிடுவோம், நம்ம கொஞ்சம் உயிர் துடிப்போட மாறிடுவோம். அது நம்ம நம்ம வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணிட்டுன்னு சொன்னால் பிறகு இந்த தூக்கத்தினுடைய இது குறைஞ்சிரும். அப்போ நாம் வந்து தானாக நிகழ்கிற மாதிரி பார்த்துக்கிட முடியும், நாம் எந்த இதுலேயும் ஈடுபடக்கூடாது. சப்போஸ் முக்கியமான வேலையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக நாம் எப்போவுமே படுத்ததுக்கு பிறகு நாம் எதையாவது ஒன்றை பற்றி திங்க் பண்ணணுங்கிற மாதிரி அவசியங்கள் ஏதாவது வந்தாலும் கூட முடிஞ்ச அளவில் அதை மறுநாள் நீட்டு ஒத்தி போட்டுறணும். எழுமன பிறகு பார்த்துக்கலாம், தூங்கி முடித்த பிறகு அதை பற்றி பார்ப்போம், இப்போதைக்கு நம்ம எதையுமே என்டர்டெயின் பண்ண வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அப்போ தாட் வரத்தான் செய்யும். வர்ற தாட்டெல்லாம் நமக்கு வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் அந்த நம்ம எந்த தாட் வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அது வந்துட்டு அதுவாகவே போயிடும், அது தானாகவே இது வந்துடும். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், நம்ம கனவு எத்தனையோ கனவுகள் ஏற்படுது, தூங்கும்போது கனவு ஏற்படுது. அந்த கனவு வந்து தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு பார்த்தான்னு சொன்னால், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் கனவே வருது. அதனால் கனவு வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அந்த கனவு வந்து ஏதாவது ஒரு மோசமான கனவு வந்து நம்மளை உலுக்கி விட்டுட்டுன்னு சொன்னால் மட்டும்தான் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜான கனவுகள் வந்து நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அதனால் வந்து அந்த தூக்கத்துக்கும் அந்த கனவுங்கிறது ஒரு தாட்டு தான். அதே மாதிரி கனவுக்கோ தாட்டுக்கோ தூக்கத்துக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நாம் வந்து
இரவு தான் நம்ம தூக்கம் பண்ணணும், தூக்கம் வேணுங்கிறது நமக்கு முக்கியம். பகல் தூக்கத்தை பத்தி நம்ம கேவலம் இல்லை, பகல்ல தூக்கமே வரமாட்டாங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, தூங்காம இருக்கிறது கூட நல்லதுதான். அதனால பகல் தூக்கத்தை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இரவுல நம்ம தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ஒரு சில ஒரு ஒழுங்குமுறை என்ன பண்ணிக்கிடன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல படுத்துக்கிறது, குறிப்பிட்ட நேரத்துல எழும்புறதுங்கிற ஒரு பழக்கத்தை மட்டும் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவில் மேக்சிமம் நம்ம அதை மட்டும் நம்ம முயற்சியில் கொண்டு வர்றதுன்னு சொன்னால் அந்த அந்த டைமை கீப்அப் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. படுக்க வேண்டியது நம்ம வேலை. தூங்கிறது தூங்காதது வந்து இயற்கையினுடைய பொறுப்பில் விட்டுருங்க. அது நாம் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. எந்த முயற்சி பண்ணாலும் அது தூக்கத்துக்கு விரோதமாக போயிடும். அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்படைய வச்சிடும். அதனால் நம்ம வந்து தூக்கம் வரலையேன்னு நினைக்கிறது கூட நமக்கு ஒரு தூக்கத்துக்கு எதிரானது தான். ஏன்னா வர்றது வரலையேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு வருத்தத்தை நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ அந்த ஆக்டிவேட் பண்ணுறதும் போது அது தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதனால் தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு வந்துடுங்க. நம்ம தூங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம், அதுக்காக தூக்கம் வர வேண்டாங்கிற அர்த்தம் இல்லை. ஆனால் நாம் வந்து எதிர்பார்ப்பை வந்து வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துடணும். வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடணும். ஃப்ரீ ஆகிட்டோன்னு சொன்னால் அந்த மைண்டில் அந்த தூக்கம் தானாகவே வந்துடும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. தூக்கம் ப்ராப்பராக தூங்கிட்டோமா தூங்கலையாங்கிறதெல்லாம் கூட நம்ம உண்மையிலேயே நம்ம அந்த ஒரு நல்லா தூங்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம இதை பற்றி சிந்திக்கிறோம். பட் இருந்தாலும் கூட அதுக்கு தீர்வுங்கிற அம்சத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தூக்கத்தை நம்ம மைண்ட் பண்ணாமல் தான் இருக்கணும். சரியாக தூங்காமல் போனாலும் கூட அதை மைண்ட் பண்ணக்கூடாது. அது உடம்பு அதை பார்த்துக்கிடும். தூக்கம் வேணும்னா தூக்கத்தை தானாகவே கொண்டுக்கிடும், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவுக்கு வந்துடும். வந்துட்டோன்னு சொன்னால் தூக்கம் நேச்சுரலாகவே வந்துடும். இது ஒரு ஒரு ஐடியாவாக வச்சுக்கிடுங்க. சப்போஸ் இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கூட கேள்வியாக கூட கேட்கலாம். செண்பகவல்லி அவங்க ஐயா அந்த பேச வந்துறாங்க. ஆமா, ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த டாபிக்ல மட்டும் பேசுவோம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது டாபிக் மாத்திக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த இந்த டாபிக்ல ஏதாவது கேள்வி இருந்தா மட்டும் முதல்ல கேளுங்க. அவங்களுக்கு இதுல இதுல கேள்வியா வேற ஏதாவது கேள்வியா கேட்றேன். ஹலோ ஐயா. உட்காந்துட்டே தூங்குறது வந்து ஒரு எண்ண ஓட்டங்களை வந்து குறைக்கும், அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது படுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவரு முன் வச்சிருந்தாங்க. இது எப்படிங்க, இத பத்தி உங்களோட கருத்து என்னங்கய்யா? இதுல இத பத்தி உங்களோட தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிதல் கொடுக்கும்யா. அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுல இது சக்சஸ் ஆறதுனா கூட பண்ணிடுங்க. மத்ததுல மொத்ததுல வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுக்கறத குறைச்சிருங்க அவ்வளவுதான். தூக்க அந்த உட்கார்ந்து தூங்குறதுலயும் கூட தூக்கம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, அது கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த டைமை கீப்அப் பண்ணிடுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சரியா தூக்கம் வரலன்னா பேசாம நீங்க படுத்துறங்க. படுத்துட்டு நீங்க இருந்தாலுமே கூட போகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். அதனால நீங்க எப்படி ட்ரை பண்றீங்கிறத பாருங்க. நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அதே ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவுல நீங்க படுத்தே ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா அதுலயும் படுத்து ட்ரை பண்ணியும் சரியா வரலங்கிற ஒரு நிலையில இருக்கிறவங்கதான் இந்த மாதிரி உட்காந்து தூங்குறதுங்கிற மாதிரி வரணும். ஏன்னா நீங்க வந்து ஏன்னா பழையபடி எப்பவுமே இது ஒரு பழக்கமா மாறிடும், உட்காந்து தூங்குறதுங்கிற ஒரு பழக்கம் வரும். அதனால படுத்தே பழகி பாருங்க. அதுல சரியா வராம போச்சுன்னா மட்டும் அடிஷனல் ஒரு எக்ஸப்ஷனலா இதை பண்ணிக்கிடலாம். இல்லைங்கய்யா, இப்ப இதை சார்ந்து என்ன வேற சில உங்களோட கருத்துக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, அதாவது தூங்கும் பொழுதுமே கூட எண்ணங்களுக்கான பிராணசக்தி அதிகமா போயிட்டே இருக்கு. நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல வந்து ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கும்.
உட்கார்ந்து தூங்கும் பொழுது என்ன எண்ணங்களோட அந்த அதி வர்றத வந்து குறைவுபடுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிருந்தாங்க. பாஸ்கர் ஐயாவுடைய இருக்கு இல்ல உட்கார்ந்து தூங்குறதுன்னு சொன்னா முழு நேரமுமே உட்கார்ந்தே தூங்குற மாதிரியா இல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தூக்கம் வந்த பிறகு படுக்க? தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதே தான் அந்த ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் தூங்கி அப்படியே அந்த தள்ளுறது அதாவது மூச்சை கவனிக்கிறது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு திடீர்னு கான்சியஸ் வரும்போது திரும்ப வந்து மூச்சை கவனிக்கிறது அப்புறம் எண்ணங்கள் இப்போ வருது அப்புறம் திரும்ப வந்து கான்சியஸ் நம்ம வந்ததுக்கு அப்புறம் மூச்சை கவனிக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு தூக்கம்ங்கிறது உடம்பு கேக்குற அந்த ஒரு நிலை வரும்போது தூங்குங்க படுங்க படுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இது வந்து எண்ணங்கள் வர்றத வந்து குறைவுபடுத்தும். இந்த எண்ணங்கள் அதிகமா வர்றதுதான் வந்து எனர்ஜியை வந்து அதிகமா எடுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதா சொல்லியிருந்தாங்க. இது வந்து உங்களுடைய தெளிவு? நான் ஒண்ணும் அதை ஒண்ணும் பயிற்சி பண்ணி பார்த்தது இல்ல. ஆனா இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது தூக்கம் வருது அது அப்படி இருந்தாலும் இது மொத்தத்துல வந்து அது ஒரு நீங்க அது நேரம் மூச்சை கவனிக்கிறது அதை கவனிக்கிறதுன்ட்டுலாம் வரும்பொழுது ஒரு ப்ராசஸ்ஸா மாறிடுது அது. அதனால முடிஞ்ச அளவுல ப்ராசஸ் இருக்கக்கூடாது. ப்ராசஸ் பண்ணாத தன்மையில இயற்கை நடக்கிற மாதிரி அதுக்கு நம்ம சப்மிட் பண்ற மாதிரி பாத்துறோம். நம்ம உட்கார்ந்து தூங்குறது நாங்க ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை, நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அவ்வளவுதான். ஆனா மொத்தத்துல நம்ம வந்து படுத்தே பழகணும். முடியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி இதுகள்லாம் பார்க்கணும். ஒரு சிலவங்க வந்து படுத்து கிடந்துட்டு நீங்க ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் எண்ணணும்னு எல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுனீங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒரு வகையில உங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். நடுவுல இடைமறிக்கிறதுக்கு சரிங்கயா? இப்ப வந்து நார்மலாவே படுத்ததையும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல தூக்கம் வந்துருது, இயல்பா தூங்கிடுறோம். ஆனா அவங்க பார்வையில அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம தூங்கிட்டாலும் தூங்குற மாதிரி இருந்தாலுமே கூட எண்ணங்கள் வந்து உள்ளார ஓடிக்கிட்டேதான் இருக்கு. அதுல பிராணசக்தி அதனாலதான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் வந்து ஃப்ரெஷ்னஸ் இல்லாம சில பேர் வந்து இருந்துட்டு இருக்கு. பகல் நேரத்துல ஒரு சிந்தனை திறன் ஒழுங்கா நல்ல இயல்பா இல்லாம இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பிராணசக்தி எல்லாமே என்ன ஓட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு? ஒரு ஆழ்ந்த தூக்கம், அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு தன்மையில தூக்கம் ஏற்படுறது, மனசுக்கான ஒரு தூக்கம் இல்ல. இப்ப இந்த மாதிரி தூங்கும் பொழுது வந்து அந்த மனசுக்கான ஒரு தூக்கமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அத சொன்னாங்கயா. அதனாலதான் இதை நான் கேக்குறேன். தூக்கங்கள் வந்துருது, நார்மலாவே வந்துருது. பட் வந்து எண்ணங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது வந்து மேக்சிமம் பேருக்கு அந்த மாதிரி இல்லாதனாலதான் அந்த மாதிரியான சில இஷ்யூஸ், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் அது சார்ந்துதான் உங்களை கேக்குறேங்க. தூக்கம் வருது, பட் வந்து ஆழ்ந்த தூக்கம், மனசு தூங்குறது இல்ல அப்படிங்கறத அவங்க அதை முன்வைக்கிறாங்க. அதுக்குதான் சரி, எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. ஒருவேளை அதுல எதுவும் பிரயோஜனம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நாம சொல்றது வந்து தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்காக என்ன பண்றதுங்கிறத சொல்றோம். தூக்கம் வருது, வர்ற தூக்கத்தை இன்னும் குவாலிட்டியான தூக்கமா வச்சுக்கிடுறது எப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. அது ஒருவேளை அது உங்களுக்கு அதுல எதுவும் பிரயோஜனமா இருந்ததுன்னா நீங்க அதை கூட நீங்க அட்வைஸ் பண்ணலாம். சரிங்க, நன்றிங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கான அனுபவத்தை மட்டும்தான் நம்ம பேசணும் இல்லைங்களா? இனி அடுத்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு அனுபவத்தின் ரீதியா மட்டும்தான் நம்ம அடுத்து பேசணும். ஒரு சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. நெக்ஸ்ட் உபரிஷ் ஐயாட்ட பேச விரும்புறீங்க, அன்மியூட் பண்றேன், தூக்கத்தை பத்தி பேசலாம். பாபுலால் சார் நன்றி. நான் என்னோட வீடியோ போடல, ஏன்னா போட்டா பேண்ட்வித் கம்மியாகுது. நான் அப்படி பேசலாங்களா? ஐயா வணக்கம். ஐயா எனக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் என்னன்னா, தூக்கம்ங்கிறது புறம் தானுங்களே? தூக்கம்ங்கிறது புறமா இருந்தாலும் அதுல நம்ம கொஞ்சம் இதை அகத்த மாதிரிதான் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம அதுல ஹேண்டில் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னாலே அது நம்ம அந்த தூக்கம் கலைஞ்சு போயிடும், தூக்கத்துக்குள்ள சக்தி கிடைக்காம போயிடும். அதனால இதை வந்து புற மாதிரி இருந்தாலுமே கூட அதுக்கான ஆயத்த வேலை நம்ம படுக்கிறது வரைக்கும் அது புறங்கிற மாதிரி வந்துருது. அந்த தூக்கம் ஏற்படுறது வந்து அந்த அகம் மாதிரி தான் நம்ம டீல் பண்ண வேண்டியது. நம்ம டீலிங் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா இது அகம்னு தான் எடுத்துக்கிடும். மகரிஷ் ஆயிடுச்சா உங்க டவுட்? அவருக்கு ப்ராப்ளம் என்ன? மனோகரன் ஜே அவங்க பேச வர்றாங்க, அன்மியூட் பண்றேன். மனோகரன் ஜே நீங்க அனுபவிச்சேங்கிற முறையில நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன்.
அது நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த நம்ம புறம் சார்ந்த விஷயங்கள் படுக்க வர வரைக்கும் தான் நம்ம புறம் சார்ந்த விஷயமா இருக்கும். நம்ம வேலையை முடிக்கணும், அதை பண்ணு இதை பண்ணணும், படிக்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வந்துட்டோம் அப்படின்னா அகம் வந்து அது கண்ட்ரோல எடுத்துக்கிட்டு சம்டைம் தூக்கம் வந்துருது, சம்டைம்ஸ் தூக்கம் வரல. நம்மளுக்கு எந்த வேலையும் இல்ல இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ கீலர் பாஸ்கர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு நல்ல படுக்கை கிட்ட ஒரு நல்ல ஒரு சேரை போட்டு ரெக்ளைனிங் சேர் மாதிரி போட்டு உக்காந்துங்க. ஒரு நாலு தடவை மூணு தடவை அந்த தலை வந்து அப்படியே கீழே தள்ளும். நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், முழிச்சுதான் இருப்போம், முழிச்சுட்டு இருக்கும் போதே அப்படி தூக்கம் வர மாதிரி இருந்து தலை தள்ளும். இந்த நாலாவது தடவை இல்ல அஞ்சாவது தடவை வரும்போது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கெட்டில படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இது அவரு இதுக்கு ஒரு விளக்கம் பின்னாடி விளக்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த துணிக்கடையில துணி பார்க்க வரவங்களும் அப்படி எல்லாத்தையும் விரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அடுத்த வரும்போது அவனால எந்த துணியுமே பார்க்க முடியாது. இவன் என்ன பண்ணனும், அதுக்குள்ள திருப்பி ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா துணிக்கடையில துணி எடுத்து மடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த வரவனுக்கு காட்டணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கடியில இருந்ததுன்னா பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி உட்காந்து இது பண்ணும், மனம் வந்து தன்னுடைய நினைவுகளை வந்து துணியை அடுக்கி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி அடுக்கி வச்சிடுது. அது வந்து நீங்க கான்சியஸா பண்ணக்கூடாது. நீங்க ஒன் செகண்ட் நீங்க சொல்ற அந்த இதை வந்து சரி வந்தா வருது வரலன்னா போகுது, நம்ம உட்காந்துருப்போம் இல்ல ஏதாவது ஒண்ணு படிப்போம் அப்படின்னு நீங்க அந்த ஒரு இது இல்லாம முயற்சி இல்லாம இருக்கணும். சோ அப்படி வந்ததுன்னா நீங்க உங்களுடைய உடல் உழைப்பு, அன்னைக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு இதெல்லாம் கூட இதுல ஒரு புறக்காரணிகளா இருக்கிறதுனால இதெல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி எல்லாம் நம்ம டெய்லி வாழ்க்கையில கான்சியஸா செய்யறது கிடையாது. தூக்கணா போய் தூங்கணும் அப்படிங்கிற அது இயற்கையா எல்லாருக்கும் நடந்ததுனால நம்மளுக்கும் சரி நிறைய நாம் அப்படி நடந்துருது, சில நாள் அப்படி நடக்கிறது இல்ல. சோ இதுல வந்து நிறைய மிஸ் பண்ணிடும். சரி வந்தா வருது வரலனா போகுது, நம்ம வரலனா டைம் படிக்க முடியும் அப்படிங்கும் போது அங்க ஒரு கண்டிஷன் என்னன்னா நம்மளுக்கு ஒரு அரைகுற தூக்கமா இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. சரி உக்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடுது. சரி தூக்கமே வரலனா அத பத்திய கவலைகள், ஐயோ தூக்கம் வரலையேங்கிற சிந்தனை இல்லாம இருந்தோம்னா போதும். அது வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல நீங்க சொன்னீங்களே, நீங்களே கூட நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. உட்காந்துருக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் தூங்கணும்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டா ரெஃப்ரெஷ் ஆயிடும். சோ நீங்க உங்களுடைய பாணியில அதை பத்திய கவலைகள் இருக்க கூடாது. புறம் சார்ந்த விஷயங்களை செய்யலாம் ஒழிய அகம் சார்ந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அதை ஒரு டென்ஷன் லெவல்ல சேர்க்கிறது வரல விடு அப்படின்னு விட்டுறணும். விட்டோம்னா அந்த மனோநிலை என்னைக்கு வருது அன்னைக்கே உங்களுக்கு வந்து அதுதானே நம்ம எல்லா இடத்துலையும் சொல்றோம் கையறு நிலை. அந்த தூக்கத்திலேயே அந்த கையறு நிலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துருது. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நன்றிங்கய்யா, வணக்கம். வேற யாரும் பேசிட்டு இருக்கும் போது கட் ஆச்சு, அவருக்கு மியூட் ஆயிடுச்சாம். என்னன்னா ஒரே இடத்துல ஒரே இதுல வந்து நம்ம வந்து படுத்து தூக்கம் அப்படிங்கும் போது வந்து இந்த தூக்கம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. புது புது இடங்கள்ல வந்து இப்ப நம்ம வந்து சப்போஸ் ஊருக்கு போறோம், இல்ல வெளியில எங்கேயாவது போய் நம்ம தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து அந்த தூக்கம் அப்படின்றது வந்து என்னதான் நம்ம இது பண்ணாலுமே அந்த புது இடம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து அந்த தூக்கம் அப்படின்றது தடைபடுதுங்க. சோ இதை பற்றி ஒரு ஒரு விளக்கம் ஐயா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னொரு இதுங்க ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்த ஹீலர் பாஸ்கர் சொன்னதுல வந்து இவங்க ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாருமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலா அதுல வந்து என்ன அப்படின்னா அவர் ஒரு நாலு விஷயம் சொல்றாருங்க. அதாவது என்னன்னா, நாம் சாப்பிட்ட உணவு வந்து உடம்புல வந்து ஜீரணமாயிருக்கணும். ரெண்டாவது வந்து உண்மையிலே வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய உடம்புடைய டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலா வந்து நார்மல் ஹீட் வந்துருக்கணும், அந்த 98 degrees ஃபாரன்ஹீட் வந்துருக்கணும். மூணாவது வந்து மனமானது கலைத்து போட்ட விஷயங்கள் அடுக்கி வைக்கணும், புத்தியானது கலைத்து போட்ட விஷயங்கள் அடுக்கி வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய படுக்கை விருப்பிலேயே உட்காந்துட்டு இருங்க. உட்காந்துட்டு இப்ப நம்மளே இப்ப தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐயா, தியானம் பண்ற நேரத்தோட தூக்கம் தான் நமக்கு சொக்கும். அந்த மாதிரி தான் அவர் சொல்ல வந்தது. ஆக்சுவலா இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஐயா. எனக்கு அந்த இந்த கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா. இந்த புது இடங்கள் அப்படிங்கும் போது அதுக்கு ஏதாவது நம்ம தனியா தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது அதை பத்தி ஒரு இது தேவையான்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது புது இடத்துல இயங்கும் பொழுது, ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துலன்னா வீட்டுல என்ன படுத்துவிடுவோம், புது இடத்துல நம்ம குறிப்பிட்ட நேரத்துல படுக்க முடியாது. அதே ரொட்டீன், அதே பெட்டு, அதே ரூம் எல்லாம் இருக்காது.
பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம படுக்கணும்னு சொல்லி வந்து வந்துட்டோம்னு சொன்னா தூங்குறத தவிர நமக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையும் சுமக்க கூடாது. நம்ம எந்த வேலை எல்லா வேலையும் முடிச்சுதான் படுக்கிறதுக்கு வரோம். அப்போ தூங்குறது மட்டும்தான் நமக்கு எய்மா இருக்கணும் மொழியே வேற எதுவுமே எய்ம் இருக்கக்கூடாது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து படுக்கிற வரைக்கும் தான் தூங்குற எய்முக்காக படுக்கிறீங்க. அப்புறம் படுத்த பிறகு தூக்கம் கூட நான் எய்மா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு எந்த பணியா இருந்தாலும் நம்ம எழும்புன பிறகு பார்த்துக்கிடலாம். மறுநாள் காலையில நம்ம எழும்புற டைம்ல பார்த்துக்கிடலான்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ஒத்தி போட்டு வேண்டியதான். அதை பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரீ மைண்டோட நம்ம இருந்துக்கணும். இருந்துட்டோம்னா தூக்கம் நேச்சுரலா வர்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, நன்றிங்க. சரி, நெக்ஸ்ட் ஐயா நம் ஞானப்பற்றையில் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு புது பெயர்ல வந்திருக்காரு. அப்படியா, சரி. ராமகிருஷ்ணன் பேசலாம். ஐயா வணங்குறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அந்த ஒரு லிபரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா என்னோட தூக்கத்தோட டைமே கம்மி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா எனக்கு தூக்கத்தை அடக்கிக்கிட்டு நான் இல்லை. துபாயில என் கூட வாழ்ற எல்லாருக்குமே என் கூட சர்க்கிள்ல எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒன் டே பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு 3 hours கூட கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு. ஆனா எனக்கு டயர்டு இல்ல. என் பாடி வந்து அந்த அளவுக்கு எல்லாருமே என்ன என்னோட நெருங்கினவங்க எல்லாம் சொல்லுவாங்க, முதல்ல தூங்குங்க, ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. என் உடம்புலயும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, நல்லா இருக்குது. இன்னொன்னு என்னன்னா இந்த சர்வரூப தியானம் நீங்க சொல்லிருக்கீங்களா ஐயா? ஆமா ஆமா. அதுல என்ன அப்படின்னா நம்மளோட எல்லா டயர்ட்னஸுமே அந்த மெடிடேஷன்ல வந்து அவர் பிரவாகமா அப்படியே போயிடு. அது இங்க கத்து கொடுத்துருக்கவங்க கூட சொன்னாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஐயா நான் நைட்டுக்குள்ள அவங்க கூட உட்காந்து பேசியிருக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். காலையில எனக்கு இந்த தவத்தை கத்து கொடுத்தீங்க, ஆனா மறுநாளும் போய் நான் வேலை பார்த்திருக்கிறேன், எனக்கு ஒரு டயர்டுமே தெரியல அப்படின்னு அவங்க வாயால சொன்னாங்க. அப்போ இந்த இது சரிதானா எப்படி ஐயா? அதாவது சர்வரூப தியானத்தை கூட நம்ம தூங்கும் போது ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க மற்ற நேரங்களில் சர்வரூப தியானத்தை ட்ரை பண்ணலாம். தூங்கும் போது நேச்சுரலா தான் விட்டுறணும். நேச்சுரலா விட்டோம்னா அது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனை இல்லாதவங்களுக்கு எப்படினாலும் ஓகே தான். மற்றபடி சர்வரூப தியானத்தை நம்ம வந்து தூக்கத்தோடு அசோசியேட் பண்ணி நம்ம இது பண்ணாலும் கூட நம்ம வேக்கிங் அவர்ஸில் நம்ம சர்வரூப தியானத்தை பண்ணிக்கிடலாம். ஒழிய படுத்துட்டு சர்வரூப தியானம் பண்ணுவேன் தூக்கம் வந்துடும் சொல்லி அப்படிலாம் பண்ணக்கூடாது. அங்கே நேச்சுரலாக எல்லா எதிரத்தையும் விட்டுற வேண்டியது. நான் அப்படி மீன் பண்ணலையா? இப்போ என்னன்னா அந்த சர்வரூப தியானம் அந்த ஞானத்துக்கு ரிலேட்டடாக உள்ள நம்மளோட சர்வரூப தியானம் வந்து செய்யும் போது கூட நம்மளோட டயர்ட்னஸ் கம்ப்ளீட்டாக வந்து ரிலீவ் ஆயிடுதுன்னு சொல்றேன். அது ரிலீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓய்வு கிடைச்சதுன்னு சொன்னா பாடிக்கு அந்த ஓய்வே போதும், 3 மணி நேரம் தூக்கமே போதும் சொல்லி சொன்னா ஓகேதான். அது பாடியே சொல்லும். அது நமக்கு தூக்கம் கலக்கம் இல்லைன்னா சரியான தூக்கம் இல்ல, இன்னும் தூக்கம் தேவைப்படுதுன்னு சொன்னா நமக்கு ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். சோர்வு இல்லைன்னா ஓகேதான். இப்ப இந்த இப்ப கூட பேசினவங்க இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு தூங்குறது அப்படி இப்படிலாம். இப்ப நான் கூட மெட்ரோ ட்ரெயின்ல 30 hours 45 hours டிராவல் பண்ணும்போது நான் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோம் தூங்குறதுக்கு. நல்ல சேஃப்டியா கூட இருக்கும், நல்ல சுத்தமா நல்ல சுகாதாரமா இருக்கும். அப்படியே சீட்ல உட்காந்துட்டு அப்படியே உறங்கிடுவேன். சரி சார். அப்போ அந்த நேரத்துல தூக்கம் வந்தா இல்ல அப்படின்னா நான் என்னோட வேலையில அந்த நேரத்துல அந்த இடத்துல பாத்துக்குவேன். சரி சார். மீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணு. சரி. ஓகே, நெக்ஸ்ட் நாராயணசாமி பழனிசாமி அவங்க பேச வர்றாங்க. அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசலாம். ஐயா வணக்கங்க. நான் என்னோட ஹஸ்பண்ட் சார்பில் இப்போ கேட்க போறேன். சரி. அவரு வழக்கமா அவர் பேரு டாக்டர் நாராயணசாமிங்க, என் பேரு டாக்டர் செல்வி. நான் ஐயாவுடைய இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேங்க, முழுசா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 10 மணிக்கு தூங்கிடுறாரு. பாத்தீங்கன்னா ஒரு 2:30 to 3 மணிக்கு எழுந்துட்டாருன்னா திருப்பி தூக்கம் வர்றது இல்ல அப்படிங்கிறாங்க. நான் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த மாதிரி எதையும் நினைக்க வேண்டாம், எந்த சிந்தனை வந்தாலும் அடுத்த நாள் அது அந்த அந்த நேரத்துக்கு நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல, எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு அப்படியே இருந்துருங்க, உங்களுக்கு தூக்கம் தன்னால வந்துடும்
அப்படின்னு சொல்லி நான் உங்களோட இதை தான் அவருக்கு சொல்லியிருக்கிறேங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நான் இன்னும் மேற்கொண்டு அவருக்கு ஏதாவது உதவ முடியுமா இந்த ஆஸ்பெக்ட்ல? ரொம்ப ரெகுலரா இல்லைங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி சொல்றாருங்க, ஆனா வந்துட்டா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. மேற்கொண்டு நான் அவருக்கு என்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் சொல்லலாங்கய்யா? இல்ல அதாவது இடையில எழும்பும் போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு இப்போ தூக்கம் இடையில எழும்பி வெளியே பாத்ரூம் எதுவும் போயிட்டு வந்துட்டோம்னாலே நம்ம ஏதோ ஒரு வகையில ஆக்டிவேட் ஆயிடுறோம். முதல்ல நம்ம படுக்கும் போது நல்லா தூங்கிருப்போம், அதுலயே நமக்கு போதுமான அளவுல ரெஸ்ட் எல்லாம் கிடைச்சி நம்ம ஏற்கனவே பாடி வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா மாறிடுது. அப்புறம் நம்ம இடையில எழும்புறதுனால இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஆகிறதுனால அந்த எனர்ஜி எல்லாமே சப்சைட் ஆகி ஒரு தூக்க நிலைக்கு போகணுங்கிறது சிலவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு தான் இருக்கு. பட் எதுவா இருந்தாலும் வந்து தூக்கம் வரலையேங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வரக்கூடாது. நம்ம வந்து தூங்குறதான் கரெக்டு, தூங்காம இருக்கிறது தப்புன்னுட்டு ஒரு எண்ணம் இருந்தா அது திருப்பி திருப்பி தூங்கலையே தூங்கலையேங்கிற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும். தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னா அது பொதுவா அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தாலே சீக்கிரம் தூக்கம் வந்துடும். ராமகிருஷ்ணன் அவருக்கு ஏன் பேர் அந்த பேர் நானப்பட்டறை அப்படிங்கறதுல பின்னாடி நான் ஒரு ஹோமியோல கொஞ்சம் ஆர்வலர். அதனால எனக்கு என்னன்னா அவருடைய மனோமய கோஷம் இருக்கீங்களா அது வந்து அதிகமா இருக்கு. பஞ்சபூதங்கள்ல வந்து பேலன்ஸ்டா இருக்கும் போது அளவின் முறைன்னு சொல்லுவாரு வேதாத்ரி மகரிஷி ஐயா, வந்து எல்லாத்துலயும் ஒரு அளவின் முறை இருக்கணும். எதா இருந்தாலும் சரி, உழைப்பாகட்டும் தூக்கமாகட்டும், தூக்கம் இல்லாம இருக்கிறது கூட அளவின் முறை தவறி இருக்கிறது தான். சோ அப்படிங்கும் போது இந்த மனோமய கோஷம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு தூக்கம் சரியா வராது. குறைஞ்ச நேர தூக்கத்திலேயே அவங்க வந்து நல்லா ரிஜினுவேட் ஆயிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் ஒரு நார்மல் எனிதிங் நார்மல்ல இருந்து டிவியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ அதை கொஞ்சம் கவனிக்கணும். நம்மள வந்து மிகினும் குறையினும் நோ செய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது அவருடைய மனோமய கோஷம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லுவாங்க ஹோமியோபதிக்லாம், இன்டிஃபரன்ஸ் டு சஃபரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூளையில நடக்க அந்த பாடியில நடக்கிறதுக்கு மூளை கம்யூனிகேட் ஆகாம இருந்தா கூட நம்மளுக்கு அந்த களைப்பெல்லாம் தெரியாதுங்கய்யா. அப்போ உடம்புங்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் தூக்கம் இது அந்த ரெஸ்ட்ங்கிறது அவசியமா இருக்கிற சமயத்துல அது மூளைக்கு தெரியலன்னா கூட இந்த மாதிரி இதாகும். அவர் உட்காந்துட்டு தூங்குறாரு அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த டயத்துல அவர் அறியாம தூங்குறது அது அது உழைப்பு ரொம்ப அதிகமாக தூங்குறது தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம சைடு அது ரொம்ப கரெக்ட்னு எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அப்போ அந்த ஒரு இன்டிஃபரன்ஸ் டு மைண்ட் அண்ட் பாடி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அது நம்ம அது வந்து நீங்க உடனே வந்து மனதுக்கு வந்துருக்கு, மனதை வந்து அகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. தூக்கம் வந்தா வருது வரலனா போகுது அப்படிங்கறது வந்து ஒரு சரியான விஷயம்தான். ஆனா அது நார்மலா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொல்றதெல்லாம். எனிதிங் அப்நார்மல் அப்படிங்கும் போது அகமும் புறமும் சரியா இருக்கிற வரைக்கும் ஓகேதான். இந்த அக இப்ப நீங்க சொன்னீங்களே இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றைக்கு ஒரு சில நாள் வராது அன்னைக்கு விட்டுட்டு போறது பரவாயில்ல, பட் எப்பவுமே தொடர்ந்து ஒரு இதை வந்து அவே ஃப்ரம் த நார்மல். இயற்கை தான் கடவுள். இந்த இயற்கையிலிருந்து தனியா இருக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது சரியான விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல சிலவங்களுக்கு மனதினுடைய இயக்கங்கள்ல சிலவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதனாலேயோ மனதினுடைய செயல்பாடுகள்லயும் சில மாற்றங்கள் ஏற்படுது. அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு சராசரி மனிதருடைய கணக்குல எடுக்க முடியாது. அதனால அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கு. அதனால சிலவங்களுக்கு இருக்கிற தூக்கமே கொஞ்சம் குறைஞ்ச தூக்கமே கூட போதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கூட அது ஓகே தான். பட் ஒரு நார்மலா ஜெனரலா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் 8 மணி நேரம் தூங்கணுங்கிறது நல்லதுங்கிறது தான். பட் அதையுமே நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சு போராடணும்னு சொன்னா அந்த ஒரு 3 மணி நேரம் தூக்கம் கூட வராம போயிடக்கூட வாய்ப்பு வந்துருது. அதனால நம்ம அதையும் சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான், ஒரு கருத்தா வச்சுக்க வேண்டியதுதான். அதை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சதுங்க. ஓகே, நன்றி நன்றி.
எல்ஐசி பழனிசாமி கேஎஸ் அவங்க பேச வருகிறாங்க, அன்மியூட் பண்றேன். பழனிசாமி நீங்க ஐயாட்ட பேசலாம். நீங்க வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் வாங்க, சவுண்ட் சரியா எடுக்கல. பழனிசாமி உங்களுடைய ஆடியோ இன்னும் கேட்கல, வீடியோ நீங்க பண்ணிட்டேன், வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கேக்குதா? பிரேக் ஆகி தான் வருது. வணக்கம். பேசும்போது ஒருத்தங்க லிபரேஷன் அடைஞ்ச ஒருத்தர் வந்து அடுத்த பிறவி வேணும்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேணாம்னா இந்த பிறவியோட கூட அப்படியே வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கய்யா, அது எப்படி அப்படின்றது ஒரு க்வெஸ்சன்யா. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் என்னன்னா, அப்போ அடுத்த பிறவியை அப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இந்த இதுல ஏன் நம்ம வந்து அந்த சூழ்நிலையே நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்யா. இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போறேன்னா அந்த இன்டர்வியூல வந்து நான் ஏன் செலக்ட் ஆகலாம்ல அப்படின்னு நம்மளே நினைச்சா ஏன் செலக்ட் ஆக முடியாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். இதுதான் ஏன் அந்த க்வெஸ்சன். அதாவது நமக்கு வந்து பொதுவா எப்பவுமே அந்த பிறவி வேணுங்கிறத நம்ம ஆர்வம் உள்ளவங்களா இருப்போம். இப்போ நம்ம வந்து பிறவி முடிச்சுக்கிட்ட பிறகு கூட அடுத்த பிறவியில எல்லாருக்குமே ஒரு சராசரி மனிதனுடைய இதுன்னு சொன்னா ஒரு இன்பத்தை நாடுற போக்கு இருக்கும். அப்போ இன்பத்தை நாடுற போக்குல வந்து இன்பமான பிறவி வேணுங்கிற ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க அவங்களாக செலக்ட் பண்ண விட்டாச்சுன்னு சொன்னால் தேவையானது தான் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியது தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறது கூட நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து அந்த லிபரேஷன் ஆனவங்களுக்கு வந்து இன்பம் துன்பங்கிற அம்சம் கிடையாது. இப்போ அவங்க இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறப்பு வேணும்னுட்டு நினைக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு காரண பிறப்பாக எடுக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னுட்டு சொல்லும் பொழுது அதனால அவங்களுக்கு அதை பிறவியை செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மற்ற ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து இன்பத்தை நான் விருப்பமானதை செலக்ட் பண்ணுற ஒரு போக்கு இருக்கும். இப்போ அவங்க வந்து விருப்பமான செலக்ட் பண்ணுறதுக்குள்ள போக்கில் அவங்க கேட்கறதுங்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒன்று தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதுனால ஒரு பிறவி எடுத்தால் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியுமா, நல்லது செய்ய முடியுமாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இது பண்ணுறதுனால அவங்க அவங்களே அவங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பிறவிவாங்க. ஆனால் அதுவும் கூட அவங்களுடைய கர்மாவை அனுசரித்து கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு எந்த இதெல்லாம் அனுபவிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பிறவி எடுக்கணுங்கிறத ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து ஒரு நியாயமான காரணத்துக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி அந்த மாதிரி எல்லாருக்கும் அப்படி கிடையாது. நன்றி ஐயா, நன்றி. சரி ஐயா, சரி. நெக்ஸ்ட் ஆண்டனி, அவங்க பேச வர்றாங்க. ஆண்டனி நீங்க ஐயாட்ட பேசலாம், தூக்கத்தை பத்தி பேசுங்க. இல்லை, நம்ம தூக்கத்தை பத்தி பேசணும்னு கட்டாயம் இல்லை, நம்ம பேசி வச்சு நம்ம வேற ஜெனரலாவது பேசலாம். தூக்கத்தை பத்தி யாருக்காவது கேள்வி இருந்தாலும் கேட்டுக்கிடலாம், மற்ற எந்த எந்த க்வெஸ்சன் வேணாலும் கே. வணக்கம் ஐயா. வணக்கம். தூங்கும் பொழுது தூங்குறேன் ஐயா, ஆனா அந்த உடம்பு நல்லா அசதியா தூங்குற மாதிரி தெரியுங்க. ஆனா அந்த மனசு வந்து சில நாள் அது மூவிங்ல இருக்கிறது, அது திங்க் பண்றது எல்லாமே உணர முடியுது. இது எதனால ஐயா நடக்குது? எல்லா நாள் இல்ல, சில நாள் அந்த மாதிரி அந்த மூமெண்ட், மனசோட மூமெண்ட் ஃபுல்லாவே நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. அதாவது இப்ப நீங்க தூங்கும் போது மனதனுடைய மூமெண்ட்னா அது கனவா தானே வரும்?
ஆனா சில நாள் வந்து அந்த கனவு வந்து அடுத்த நாள் ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுங்க. சில நாள் அந்த ஓடின நினைவுகள் கூட அடுத்த நாள் ஞாபகம் இருக்கு. அதாவது கனவெல்லாம் நினைவா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த கனவு ஆனா அது வந்து தூங்கும் போது ஏற்படக்கூடிய மனதினுடைய மூமெண்ட் எல்லாம் கனவு, அதுக்கு பேர் கனவு தான் அது. பட் இருந்தாலும் முழிச்சதுக்கு பிறகு அந்த இது நமக்கு நினைவுல இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அது வந்து ஒரு 100% ஒரு டீப் ஸ்லீப் அது கொடுத்த மாதிரி இல்லைங்க. அந்த அன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள்கள் எல்லாம் உடம்பு கொஞ்சம் டயர்ட் இருக்கிறத ஃபீல் பண்றேன். அதான் எப்பயுமே கனவு அற்ற தூக்கம் தான் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்ல நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பட் இருந்தாலும் கூட கனவோட தூங்கினாலும் கூட ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கத்தான் செய்யும். கிடைக்குதுங்க, ஆனா முழுமையா இல்ல. சரி, முழுமையா இல்ல. சரி, நம்ம அதை பத்தி அதுக்கெல்லாம் அதுக்கு எனக்கு வைத்தியம் தெரியாது. அதனால நீ தூக்கம் வருதா, நீங்க கனவோட கூட தூங்கிடுங்கிறதுதான். கனவு கனவு இல்லாம தூங்குறதுங்கிற அளவுக்கு நமக்கு சொல்ல தெரியல. கனவு நம்ம தூக்கத்தை மட்டும் சொல்லிடலாம் அவ்வளவு. கனவு இல்லாமலே தூங்குறதுக்கு வேற ஏதாவது டெக்னிக் இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இல்ல, என் ஒய்ஃப் வந்து சில நாள் இப்ப நான் லேட்டர் தான் 11:00 தான் உள்ள கமிட் ஆனேன். என் ஒய்ஃப் வந்து சில நாள் ஃபுல்லாவே தூக்கம் இல்லாம சிரமப்படுறாப்ல. அவங்களுக்கு என்ன நம்ம அதை வந்து சொல்றாங்க? சவுண்ட் சரியா தெளிவா கேட்கல. மனைவி வந்து என்ன? என் ஒய்ஃப் சில நாள் தூக்கமே இல்லாம சிரமப்படுறாப்ல. சரி, தூக்கமே இல்லாம சிரமப்படுறவங்களுக்கு நம்ம சொல்ற கருத்து தான். அதாவது நீங்க அதாவது அந்த அந்த தூக்கம் வரலனாலும் அதை ஒரு மேட்டரா எடுத்து சஃபர் பண்ணக்கூடாது. அது இயற்கை பொறுப்புல விட்டுறேன். தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகேங்கிற முடிவு பண்ணிடும். அதையும் எடுத்துக்கணும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் சக்திவேல் அவங்க பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன். சக்திவேல், நீங்க ஐயாட்ட பேசலாம். சக்திவேல் ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம் ஐயா. என்னோட கேள்வி வந்துங்க, நம்மளோட இயல்புன்னு ஒண்ணு நீங்க சொல்றீங்க இல்லையா உங்க புத்தகத்துல இருக்கு? ஆமா. அந்த இயல்பு எப்படிங்க ஐயா உருவாகுது? இயல்பு வந்து பல காரணத்தால உருவாது. நம்ம ஊரை செய்யற செயல் எல்லாருமே இயல்பா தான் மாறுது. அது ஜெனட்டிக் ஃபேக்டரும் காரணமா இருக்கு. பிறக்கும் போதே அந்த மாதிரி சூழ்நிலையில பிறக்கிறது, பெற்றோருடைய ஜெனட்டிக் ஃபேக்டர், நம்மளுடைய பிளட்டு, இது எல்லாமே சேர்ந்த ஒரு இது இருக்கு. பிறகு நம்ம இப்போதைக்கு நாமளாக்கிற சேரிச்சுக்கிட்டது, இது எல்லாமே நம்முடைய இயல்பா தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் உடனே கன்வெர்ட் ஆகாது, கிராஜுவலா சிறுக சிறுக அது ஒரு நம்முடைய இயல்புங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன் இந்த இயல்புல நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, ஃபீடிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க சொல்றீங்க. நம்ம எதை ஃபீடிங், எதை உள்ள ஃபீட் பண்றோம், அந்த ஃபீடோட இம்பாக்ட் எவ்வளவு ஐயா இருக்கும்? அதான் ஃபீடிங்னு சொன்னா நம்ம ஒவ்வொன்றையும் பத்தியும் திங்க் பண்றது. நம்ம வந்து ஒரு ஒரு நியாயமாவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா நியாயமான திங்கிங் தான் ஃபீட் ஆகும். நாம வந்து நியாயத்தை புறக்கணிக்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுவும் நமக்கு ஃபீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அது நம்ம கொடுக்குற ஃபீடிங் தான். இது நம்ம கான்சியஸாவே சில இதை செலக்ட் பண்ணிக்கிடுறோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி வேணாலும் நடந்துகிடலாம் நீட்டி சொல்லி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது நம்முடைய இயல்பாக ஆரம்பிச்சிடுறது. அல்லது நம்ம வந்து ஒரு ஒரு ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணணும் நீ நினைச்சோன்னா அதுவும் நம்முடைய கேரக்டர் மோல்டு பண்ணுறோம். அது ஐயா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஐயா ஒழுங்குமுறை அப்படின்னு, அப்படிங்கிறது வந்து நல்லது கெட்டது தானங்க ஐயா? நல்லது கெட்டது ஐயா. இது எப்படிங்க ஐயா, எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படிங்க ஐயா நிர்மாணம்? நமக்கே எது தெரியுதோ அதை மாதிரி அதை கூட எடுத்துக்கலாம். நம்ம அதுக்காக போய் நம்ம சட்ட புஸ்தகங்கள் எல்லாம் புரட்டி பார்த்துக்கிட்டு எல்லாம் நடக்க வேண்டியதுல. நமக்கு மனசாட்சிக்கு எது சரியா இருக்கோ அதை அப்படி எடுத்துக்கலாம். இப்ப உலகத்துல முக்காவாசி இடத்துல பாத்தீங்கன்னா சரி தப்பு அப்படிங்கிற கேள்விக்குதான் பதில் சரியா கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நம்ம 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 அளவுல வச்சுக்கலாம். அது நம்ம நமக்கே தெரியும். நமக்கே தெரியற அளவுக்கு பேட்டண்டா எது நமக்கு தெரியுதோ அதை நம்ம. இந்த இயல்பை எப்படிங்க ஐயா நிர்வகிக்கிறது? இப்ப நம்மளோட அனுபவம் எல்லாமே பாத்தீங்கன்னா இயல்பை பேஸ் பண்ணி தான் வருது. இல்லை இயல்பு எவ்வளவுதான் இயல்புல இருந்தாலுமே கூட இப்ப நமக்கு வந்து கோபப்படக்கூடிய இயல்பு தான் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். எப்பவும் நம்ம கோபம் வந்துகிட்டா இருக்கு. அவர் சூழ்நிலைக்கு நம்ம அந்த நம்ம அனுமதி கொடுத்தாதான் அந்த கோபமே கூட வெளியே வரும். அதனால நம்ம எல்லாமே நம்மளுடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது தான். இயல்பா இருந்தாலும் கூட அறிவுக்கு கட்டுப்பட்டது தான். ஆனா இருந்தாலும் நமக்கு வந்து இயல்புல கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இருந்தாலும் அறிவு சொன்னால் தான் அதுவும் வெளியே வரும். இல்லைன்னா அது கூட அவ்வளோ தூரம் தன்னுடைய இதை காட்டாது. அதனால அறிவு கையில் பொறுப்பை கொடுத்தாலே போதும். இப்போ அறிவை வச்சு நம்ம இயல்பை நிர்வகிக்கலாம். ரொம்ப
அப்போ நிர்வகிக்கலாம். ஐயா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க ஐயா. இப்போ பொதுவா வந்து அனுபவம் ஒன்னு இருக்கு, நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ஞான பாதையில போறப்போ எதைங்க ஐயா நம்ம ஃபாலோ பண்ணணும்? நம்ம அனுபவத்தை நம்பணுமா இல்ல நம்ம நம்பிக்கைய நம்பணுமா? இல்ல இப்ப ஞான பாதையில போறதுங்கிறது வந்து எப்படினாலுமே உங்க அறிவு சொல்றதுதானே நீங்க கேட்க முடியும். உங்க அறிவு கூட நீங்க நம்புன்னு சொல்லி அறிவு சொன்னாதான் நம்பிக்கையை கூட எடுத்துக்கிடுவீங்க. அறிவுதான் பிரதான ரோல் எடுக்குது. ஏன்னா உங்க அறிவு சொல்லாத எப்படி நீங்க எதை ஃபாலோ பண்ணாலுமே அது கொஞ்ச நேரம் இருக்கும், பழையபடி நீங்க உங்க அறிவு தான் மேல வாங்கிடும் அது. அதனால உங்க அறிவு சொல்றத நீங்க கேட்டுக்கிடுங்க. அறிவு வந்து நம்பிக்கை எடுத்துக்கிடுறது கூட கரெக்ட் தான் சொன்னா நம்பிக்கை அழிவுக்குள்ள போகும். நம்பிக்கையில ஃபாலோ பண்றது கூட அறிவு அனுமதி கொடுத்தாதான் நடக்கும் அது. ஐயா நம்பிக்கைங்கிறதே பார்த்தா இன்னொருத்தங்க சொல்லி நம்ம நம்புறதுதானுங்க ஐயா நம்பிக்கை. அடுத்தவங்க சொல்றதையும் எடுத்துக்கலாம், இல்ல நமக்கே இது நியாயமாப்படுது இப்படி நம்ம நம்பிக்கிடுவோம் எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நெக்ஸ்ட் பத்மநாதன் சென்னை. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ஞானமும் தெளிவும் வந்து ரொம்ப உள்ள ஈஸியா எளிமையா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வழிகாட்டிருக்கீங்க ஐயா. இப்போ அது நான் ஃபாலோ பண்ணிட்டு இப்ப எனக்கு ஞானம் தெளிவு இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப கிடைச்ச உடனே நான் ஒரு மரணத்தை, எனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு ஐயா. ஐயா ஹலோ, இப்ப எனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு. இப்போ நான் இந்த தெளிவுக்கும் ஞானத்துக்கும் முன்னாடி தர்ம நியாயத்துக்கு கட்டுப்படாம சில விஷயம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். இப்போ அது வந்து என்னோட மரணத்துக்கு அப்புறம் என்னோட பிறப்பை நான் எடுத்துக்கிற தகுதியை நானே உருவாக்கிக்க முடியுமா ஐயா? அதாவது அடுத்த பிறப்பு எப்படி இருக்கணும்ங்கறத நீங்க செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ற தகுதி உங்களுக்கு இருக்கு. இருக்கு. அப்ப நான் முன்கூட்டியே செய்த அந்த சில தவறான காரியங்களுடைய எதிர்பலன் வந்து அதுல சேராதையா? இல்ல, அதாவது எதிர்ந்தாலுமே உங்களுடைய கர்மாவை வச்சுதான் நீங்க இது பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறப்ப நீங்களே செலக்ட் பண்ணிக்கிடுவீங்க. உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும். அதே நேரத்துல கர்மா தான் நிறைய இருக்குல்ல, அதுல எதெல்லாம் செலக்ட் பண்ணணும் எதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா பொதுவாக இருந்தீங்கன்னா ஒரு இன்பமான வாழ்க்கையை செலக்ட் பண்ணணுங்கிற நோக்கம் இருக்காது. ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணும். சரிங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு தூக்கம் கனவு பத்தி. கனவுல ஐயா நிறைய ரிசர்ச் பண்ணி ரெம் தூக்கம் நான் ரெம்னு ரெண்டு விஷயம் இருக்குங்கய்யா. நான் ரெம்லதான் வந்து ரேபிட் அப்படின்னு சொல்லி வரும், அதுலதான் தூக்கம் டீப் ஸ்லீப் வரும். ரெம்ல வந்து கனவுகள் வரும். கீலர் பாஸ்கர் ஐயா என்ன சொல்றாருன்னா, கனவுகளோட தூங்குறது வந்து மனசு வந்து ரெஸ்ட் இல்லாம, மூளை வந்து ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதா எகைன் காட்டுது. அதனால அது வந்து கனவு இல்லாம நம்ம ஒரு சிலரால தூங்க முடியாது, அது வாஸ்தவம். பட் ரொம்ப கனவு இருக்கும் போது மூளை ரெஸ்ட் ஆகுறது கிடையாது. சில கனவுகள் வந்து கனவா இருந்தா கூட மைண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில அண்டர் பிரஸிங் ஸ்லீப் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இது ஒரு ஹோமியோ டாக்டரை பார்த்து இந்த அண்டர் பிரஸிங் ஸ்லீப்க்கு ஒரு மருந்து இருக்குங்க, அந்த மாதிரி அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி அதை சாப்பிட்டுக்கணும். அது எல்லாரும் கனவுல வருது அப்படின்னா அது டிஸ்டர்ப் ஆகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் கனவு வந்தாலும், அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கனவு வந்து அண்டர் ரெப்ரெசிங்கா இருக்கிறவங்களை வந்து மருந்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒருத்தர் கேட்டாரு நம்பிக்கை அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. இந்த நம்பிக்கை கூடங்கய்யா அறிவு இருக்கு இல்லைங்கய்யா, அது சப்கான்சியஸ் மைண்ட்ல அறிவா இருக்கிறது வந்து
எதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதோ அதை தான் எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம மத்தவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கிறது நம்பிக்கை பண்றது அப்படி கிடையாது. நம்ம மனசுக்குன்னு ஒரு அறிவுக்குன்னு ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த அது வந்து ஒருத்தவங்க வெளியில இருந்து சொல்லும் போது நம்ம அக்யூர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு அக்யூர்டு நாலேஜ் தான். ஒன்ஸ் அகெயின் பாத்தீங்கன்னா அது ஒரு அறிவு தான். அது அந்த அறிவு வந்து அதுக்கு பேஸ் பின்புலமா இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட் is acquiring what the subconscious mind is telling. All manadhil irukkira oru vishayatha than the conscious mind acquire panigirathu. Now pora varava ella solradhiyum acquire pandrathu kediyadhu. So nambikaiyum vandu kadasila pathina adu oru arivu saarndha vishayama than irukku. Appra avaru nalladhu edhu kettadhu edhu appdinu oru vishayatha vekkiraru. Eppadi therinjikirathu appdinte adukku Maharishi enna solirkaru nariya solikitte poninga na எதையாவது ஒன்னா எடுத்து நிப்பாட்டிட்டு சொல்லுங்க. ஒன் பை ஒன்னா நீங்க கேளுங்க. நீங்க ஒரே நேரத்துல நிறைய விஷயத்த சொல்றீங்க. இதுல நான் பதில் அளிக்கிற மாதிரியோ அல்லது நம்ம பங்கு பெறுற மாதிரியோ ஒண்ணுமே சொல்ல முடியல. சரி சரி சரி, அதான் ஒன்னு ஒன் பை ஒன்னா வாங்க. ஒன்னா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வாங்க. நீங்க மொத்தத்துல சொல்லி முடிச்சிருங்க, நான் அதை அப்படியே முடிச்சிடும். எனக்கு வந்து பழையபடி அதை நான் பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒன் பை ஒன்னா கேளுங்க, இல்லைன்னா மொத்தமா சொல்லி முடிச்சிருங்க, நான் சரின்னு சொல்லி கேட்டு முடிச்சிடறேன். ஸ்லீப்பை பத்தி வரும்போது இந்த ரெம் நான் ரெம் பத்தி சொல்லலாம்னு நினைச்சது ஒண்ணு. அப்புறம் நம்பிக்கையும் வந்து இந்த அறிவு சார்ந்த விஷயமா தான் இருக்கு. அதனால நம்ம வந்து சரி எதுவா இருந்தாலும் ஒன் பை ஒன்னா கேளுங்க, ரெண்டு விஷயத்த கேட்காதுங்க. சரி சரி சரி, நன்றி மனோகரன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா கூட யானப்பட்டை ராமகிருஷ்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, வேற யாரும் இல்ல, ராமகிருஷ்ணன் அன்மியூட் பண்றேங்க. ஐயா வணங்குறேன். ராமகிருஷ்ணன் ஐயா வணக்கம். ஐயா இப்போ இந்த தூக்கத்தை ஒரு ஃபைனல் பண்ணிடலாம் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்க வந்து என்ன அப்படின்னா, யாரு சொல்லியும் தூங்க போறது இல்ல, அவங்களுக்கு தூக்கம் போறது அப்பவே தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வாலண்டியரா வந்து அவங்கள மடியில போட்டு தாலாட்டி கிளாட்டி இல்ல ஏதாவது ஃபுட்டு விட்டுலாம் கொடுத்து நைட்டு தூங்க வைப்பாங்க. அப்படியே பண்ணா கூட திடீர்னு எழுந்திரிச்சு நைட்டு 12 மணிக்கு எழுந்து அது ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்கும், அது பாட்டுக்கு அது விளாண்டுகிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா, என்னோட எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தப்பா இருந்தா ஐயா சொல்லுங்க. என்ன அப்படின்னா, மனசுல வந்து எந்த ஒரு சிக்கல்களுமே இல்ல, இன்ப துன்பமே இல்ல அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரிய மாட்டேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு அடல்ட்ஸ் கொஞ்சம் பெரியவங்க வந்து நம்ம எந்த வேலையை செய்தாலும் வந்து என்ஜாய் பண்ணி நல்லா அனுபவிச்சு செஞ்சோம் அப்படின்னா அதுல டயர்ட்னஸ் இருக்கவே மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒரு சின்ன வேலையை ஒரு 10 நிமிஷம் செஞ்சா கூட அது பெரிய துயரமாயிடுது. இது என்னோட இதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சின்ன குழந்தைங்களை ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தூக்கம் ஒரு 8 மணி நேரம் அப்படின்லாம் ஒரு அவசியமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஐயா. சரிதான், சரி உங்க கருத்தை ஏற்றுக்கிடுவோம். நன்றி. சரி, வேற யாராவது ஐயாவோட பேச விரும்புறீங்களா? கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. ராம் பி அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ஐயாவிட்ட பேசலாம், பேசுங்க ராம். ஐயா வணக்கம் ஐயா, நான் வந்து ராமச்சந்திரன் பேசுறேன், அங்கோலாலேருந்து பேசுறேன், ஆப்பிரிக்கா. இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால இது வீடியோ ஆன் பண்ண முடியாது. சரி, அங்கோலாலேருந்து பேசுறேன். ஐயா எனக்கு வந்து இந்த இது இருக்குல்ல லிபரேஷன் பத்தி ஒரு இது க்வெஸ்சன். ஆக்சுவலா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றீங்க இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் கன்ஃபர்மேஷன் சொல்றீங்க இல்லையா, அதுல வந்து அகம் புறம்னு ரெண்டு சொல்றீங்க. அகத்துல நம்ம போராடாம இருக்கும்போது நம்ம வந்து புறத்துல வந்து வேலை வந்து நல்லா நம்ம இவ செவனே செய்வோம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து நல்லா புரியுது. அதாவது முந்திக்கு எனக்கு வந்து நிறைய இது டிஃபரன்ஸ் தெரியுது. முந்தி வந்து என்னன்னா, நம்ம அந்த இது புறத்துல பண்ற வேலையில கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு வேலை செய்வோம், அதுல வந்து ப்ராப்ளம் வரும், மிஸ்டேக் வரும், நிர்வாட்டி பண்றோம், அது மாதிரிலாம் இருக்கு, இருந்தது முன்னாடி. இப்ப வந்து அதோட இது புறத்துல பண்ற இது வேலைகள்லாம் வந்து எல்லாம் நல்லாவே இது பர்ஃபெக்டா இருக்கு.
முந்திக்கு இப்ப நல்லா பர்ஃபெக்டாவே இருக்கு, நிறைய வேலைகள் வந்து இது அடிஷனலாவும் பண்றேன். இப்ப இதை வச்சு நான் வந்து இந்த இந்த இது புறத்துல நம்ம வந்து நல்லா செய்யறோம் அப்படின்னு அதை வச்சுட்டு நம்ம அகத்துல வந்து கிளியரா இருக்கோம்னு எடுத்துக்கலாமா கன்ஃபர்மேஷன்? அதாவது புறத்துல செய்யறது வந்து அதுவும் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் எடுத்துக்கிடணும். லிபரேஷன்ங்கிறது என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது எல்லாமே அகம் சார்ந்தது, அது புறம் சார்ந்தது இல்லை. அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம புதுசாக இருக்கிறது வந்து லிபரேட்டட் ஆயிடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பழைய அகம் வந்து எப்பவுமே புத்தம் புதுசாக தான் இருக்கும், பழசுனிட்டு அங்கே ஒன்றுமே இருக்காது. அதான் இயற்கை, அது நம்ம கொண்டுறதும் இல்லை. அதோட அதான் நம்ம டியூனிங் ஆயிடுறோம். அதை வந்து நம்ம எதையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கல, எந்த அனுபவத்தையும் பிடிக்கிறது இல்லை, எந்த நினைவுகளையும் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா மனசுல வந்து எப்பவுமே ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தை வந்து நாம விட்டுடுறோம், அதுல நம்ம எதையுமே ஹோல்டு பண்ணாம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடுறோம், அது லிபரேட் பண்ணி விட்டுறோம். முழு சுதந்திரம் கொடுத்தா அது லிபரேட் ஆகி அது பாட்டுக்கு தோன்றுறது மறையுதுங்கிற மாதிரி ஆயிருது. அதை பயன்படுத்துறதுனால என்ன ஆயிருந்தா, நீங்க புறத்துல செய்ய வேண்டிய செயல்கள் கொஞ்சம் நேர்த்தியா வந்துருது. இப்ப சிலவங்க வந்து அர்ஹத்துல லிபரேஷன் ஆகாதவங்க கூட புறத்துல சில செயல்களை நேர்த்தியா பண்ணலாம் தானே? ஆமாங்க, அது அதுதான். அப்படி பண்ணதுனால அவங்க அர்ஹத்துல லிபரேட்டடா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? இப்போ இது புறத்துல நம்ம செய்ய சரியா வேலை செய்யறோம்னு வச்சுக்கிட்டு நம்ம அகத்துல வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு ஒரு இது கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லக்கூடாது. மற்றபடி நம்ம வந்து அகத்துல ஃப்ரீயா இருக்கணும்ங்கிறது தான் நமக்கு மெயின். அகத்துல இதுலயுமே நம்ம லாக் ஆகாம நம்ம ஃப்ரீ ஃப்ளோல இருக்கணும்ங்கிற மாதிரி இருந்தோம்னா நீங்க லிபரேஷன்ல இருக்கிறீங்க இல்லையா? அந்த இது டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியுது. அதாவது முந்தைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட அதை வந்து நம்ம விட்டு போ, ரொம்ப இது அவன் டென்ஷன் ஆவேன், இது போன்ல பேசுறதும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா இருக்கும், மத்தவங்கிட்ட மூவ்மெண்ட்டும் ரொம்ப எல்லாமே டென்ஷனா இருக்கும். இப்போ 1 இயரா எனக்கு உங்களோட புக்ஸ் இந்த யூடியூப்ல பார்த்த அப்புறம் எனக்கு வந்து எனக்கே தெரியுது ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும், அகத்துல நம்ம போராடுறது இல்லைன்ட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்போ அதுவே இது போதும் இல்லையா? உங்களுக்கு வச்சுக்கிடலாம், ஜெனரல் ரூலா நம்ம இப்படி எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அதை வச்சுக்கிடலாம், உங்களுக்கு வச்சுக்கிடலாம். சரியா, சரி, ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு கன்ஃபார்ம் அதுக்காக ஒரு கேட்டேன். ஓகே, நன்றி ராம். ஆண்டனி பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஆண்டனி நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஐயா ஒண்ணு இல்லை, இப்ப ஞானம் லிபரேஷன் முக்தி எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுங்கிற மாதிரிதான் சொல்றீங்க. இப்ப இந்த மரணம் நிகழ்கிற நேரத்துல ஞானம் அடையாதவங்க இல்ல இந்த என்லைட்டிங் அடையாதவங்க உயிர் தொடங்கும் போது அவங்களுடைய உள்ள மனநிலைக்கும், இது அடைஞ்சவங்க உள்ள அடைஞ்சவங்க இறக்கும் போது உள்ள மனநிலைக்கும் ஈஸியா அந்த உடலை விட்டு பிரியறது நிகழுமா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரியற மாதிரி இருக்குமா, இது ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதையா? அது வந்து மனசுக்கு ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க உடலினுடைய தன்மைகளை பொறுத்து இருக்கு, உடலினுடைய உபாதைகளை பொறுத்து, உடலினுடைய அந்த நோய்களினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. அது அது அந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுங்கிறது அது வேற ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். என்லைட்டன் இப்ப நோய் வந்துதான் உயிர் பிரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆரோக்கியமா இருக்கும்போது கூட வயிறின் காரணமா உயிர் பிரியலாம் இல்லைங்க. எதனால வயது மூப்பின் காரணமா இயற்கையா மரணம் அடைகிறாங்க கூட வச்சுக்கோங்களேன். இல்ல எப்படினாலுமே அது ஒரு உபாதை, ஏதாவது ஒரு வகையான நோயா மாறிடுது இல்ல, அது வயதிகத்தினாலயுமே கூட ஏதாவது ஒரு நோய் வந்துதான் அது போகாமதான் இருக்கும். வெறும் வயதிகம்ங்கிறதுனால வராது, ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுதான், வயதிகத்தினால அந்த குறைபாடு ஏற்படலாம், ஏற்பட்டு அந்த குறைபாட்டினாலதான் அவங்க போற மாறுறதுதான் இருக்கும். இப்ப அந்த அந்த மரணம் நிகழக்கூடிய நேரம் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? முடிவுக்கு வந்துருவாங்க, நம்ம மரண காலம்னு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க, சரி வர வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. சராசரி மனிதனுமே கூட ஞானம் அடையாதவங்களுமே கூட அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் கூட அதை ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வச்சு நம்ம ரொம்ப டிசைட் பண்ண முடியாது. எல்லாம் ஒண்ணுதான்
மரணத்தை ஏற்றுக்கொள்றதுங்கிறது சிலவங்களுடைய மனநிலையை பொறுத்தும் ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஞானம் தான் அடையணுங்கிறதுல, இப்ப வந்து இந்த சதாம் தூக்குல போடுற ஒரு நேரத்துல தூக்கெல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து ஈஸியா மரணத்தை ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்தி வந்தது. இப்ப அவர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கிட்டாரு. அவர் ஒரு ஒரு அவருடைய ஒரு ஒரு கரேஜினஸ் கூட இருக்கலாம். அந்ததுனால அது மரணம், சரி மரணம் தான் நமக்கு, சரி ஏற்றுக்கிடுவோம் சொல்லி மனப்பூர்வமா ஏற்றுக்கிடலாம். சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க. ஏ வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டிருக்காங்க, அங்க செலக்ட் பண்றீங்க. ஜஸ்ட் 12 ஆகுதியா? கரேஜன்ஸ்னா தைரியம். இது இந்த பகவத் பாதை புக்கோடைய ஃப்ரண்ட் லுக், தூக்கம் பத்தி ஐயா பேசுறாங்க இல்லையா, அந்த புக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். சரவணன் ஐயா வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி தான்யா, சுவாமிநாதன் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. வணக்கம். மனதில் தோன்றும் எண்ணங்கள் உணர்ச்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ விருப்பமோ வேண்டாம் என புரிந்து கொள்வதை ஞான யோகமாக கருதலாம். புறத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை தர்மப்படி செவ்வனே செய்ய வேண்டும் என்பதை கர்மயோகம் என்று கருதலாம். எனவே இதை ஞான யோகத்தின் மூலம் விளைந்த கர்மயோகம் என்று அழைக்கலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கேள்வியா என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி, அழைத்துக் கொள்ளுங்கள். சரி ஆச்சியா, ஓகே. ரெண்டாவது அவங்க கேள்வி, இறைவனின் நாமக்கலை பெயர்களை மனதிற்குள்ளே உச்சரித்துக் கொண்டு இருக்கும் செயல் அகச்செயலா புறச்செயலா? அங்கே பக்கத்திலேயே உமாங்கிறவங்க ஒரு பதில் வேற கொடுத்துருக்காங்க, ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பதிலாக கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவிற்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியா.